கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 1, மகிழ்ச்சியின் அதிகாலையில் முடிவுக்கு வரும் பூமியின் பாவராக்காலம், பக்கம் 6. தேவதூதரும் உற்று பார்க்க ஆசையா இருக்கிற 1 பேதுரு 1:12. தெய்வீக திட்டங்களை உணர்ந்து கொள்ள பயபக்தியான படிப்பை தவிர சிறப்பான உன்னதமான முறை வேறொன்றும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளில் சிலர் மத்தேயு 5 அதிகாரத்தில் உள்ளவற்றை மாத்திரம் படித்தால் ஒருவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் என அறியாமையில் கூறுகிறவர்களுக்கு தேவ ஞானமான அவர்களை சீர்பொருந்துவதற்காக எதிர்கால தற்கால கடந்த காலங்களை விளக்கும் தீர்க்க தரிசனங்களை யெகோவா தேவன் ஏற்கனவே தம்முடைய வேதத்தில் தந்துள்ளார். மாறாக எதிர்காலம் சம்பந்தமாக நம்முடைய ஆவலை திருப்திப்படுத்தும் வகையில் தீர்க்க தரிசனங்கள் தரப்பட்டுள்ளது என்று நாம் எண்ணக்கூடாது. மாறாக தேவனோடு உடன்படிக்கை செய்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் பிதாவின் திட்டத்தோடு ஒருங்கிணையவும் அத்திட்டத்தில் தம்முடைய ஆர்வத்தையும் அனுதாபத்தையும் சேர்த்து கொள்வதுடன் தேவனுடைய பார்வையில் தற்கால எதிர்கால விஷயங்களை பார்க்கும் நோக்கத்தில் அவைகள் தரப்பட்டுள்ளன. இவ்விதமாக கர்த்தருடைய வேலையில் ஆர்வம் உள்ளவர்கள் வேலைக்காரனை போல ஊழியம் செய்யாமல் குமாரனை போலும் சுதந்திர வாளியைப் போலும் வாஞ்சையோடும் முழு அறிவின்படியும் ஊழியம் செய்வார்கள். இவ்விதமாக கர்த்தருடைய ஊழியம் செய்ய வெளிப்படுத்தப்பட்டிருக்க தற்கால நடைமுறை எதிர்மாறாக செயல்பட்டு வருகிறது. ஜாக்கிரதையாக தேவனுடைய வார்த்தைகளை படித்தல் பலத்தையும் பரிசுத்தமாகத்தலையும் தருமே தவிர தீமையை விளைவிக்காது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.